இன்றைய நம்முடைய தியானத்திற்கு நான் ஒரு பெயர் வைத்தேன். அந்த பெயர் கொஞ்சம் விசித்திரமான பெயரா இருக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் கூட நீங்க அந்த செய்தியை ஒருவேளை கேட்காம கூட இருந்திருக்கலாம். குடும்பத்துக்குள்ளே குதர்க்கங்கள். முதலாவது நாம் பார்க்க போகிற குடும்பம் ஒற்றுமை இல்லாத குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை. உடனே நீங்க சொல்லுவீங்க, நல்லா சொன்னீங்க பிரதர், அந்த குடும்பத்துல மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல கூட ஒற்றுமை இல்ல. ஒருவேளை உன்னோடுதான் தேவன் என்று பேசப்போகிறாரோ என்னவோ. தேவன் சொன்னார், இந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது, இந்த ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது என்று சொல்லி இருந்த போது, 99 கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் ஒரு கனியை மாத்திரம் தொடக்கூடக்கூடாது என்று தேவன் சொன்னபோது, ஆதாம் ஏவாள் என்ன செய்திருக்க வேண்டும்? சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டும். என்ன காரணம்? தேவன் 99 கனிகளை புசிக்கலாம் என்றார், ஒரு கனியை மாத்திரம்தான் வேண்டனார். அதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை தேவன் 99 கனிகளை புசிக்க கூடாது, ஒரே ஒரு கனிதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் அதுதான், மத்தியானம் லஞ்சும் அதுதான், நைட்டு டின்னரும் அதுதான். அந்த ஒரு கனியை மாத்திரம்தான் புசிக்கணும்னு சொல்லிருந்தா அதுக்கு கண்டிப்பா வருத்தப்பட வேண்டியதான், நமக்கு கூட வருத்தமா தான் இருக்கும். ஆண்டவரே, இப்படி சொல்லிட்டீங்களே, ஏதேன் தோட்டத்தில் இத்தனை மரங்களை வச்சுட்டு பாவம் அவங்களுக்கு ஒரே ஒரு மரத்து கனியை மாத்திரம் புசிக்க சொல்லியிருக்கீங்களே, அதனாலதான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் அப்படின்னு ஒருவேளை நாம சொல்லலாம். தேவன் அப்படி சொல்லலையே. 99 பழத்தை நீங்க சாப்பிடுங்க, ஒரு கனியை மட்டும் புசிக்காதீங்க. எப்போ தேவன் அந்த விதமா சொன்னாரோ, ஏவாள் என்ன நினைச்சாலோ தெரியல, ஏன் சாப்பிடக்கூடாது? ஏன் எதுக்காக சாப்பிடக்கூடாது? ஏவாள் சோதிக்கப்பட்டு கனியை புசித்து விட்டாள். அதன் பிறகு தன் கணவன் வந்தபோது அந்த கணவனுக்கும் அந்த கனியை புசிப்பதற்கு கொடுத்து விட்டாள். ஏவாள் கனியை புசித்தாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள், ஆதாமும் புசித்து விட்டான். தேவன் வேண்டாம் என்று சொன்னதை தைரியமாய் சாப்பிட்டு அந்த தம்பதிகளை பத்தி இப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிங்க. எப்பொழுது அந்த கனியை புசித்தார்களோ உடனே தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஆதாமே, எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கேட்டபோது, தேவன் அழைத்தபோது, ஆதாமும் ஏவாளும் வேக வேகமாக ஓடி செடிகளின் மறைவிலே ஒளித்துக் கொண்டார்கள். ஒரு கேள்வி, ஆதாமே எங்கிருக்கிறாய் என்று தேவன் கேள்வி கேட்டபோது, கவனிங்க சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு அது தெரியாதா ஆதாம் எங்கிருக்கிறான்னு? இல்லை தெரியுங்கிறீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அப்புறம் எதுக்கு அந்த கேள்வி கேட்கிறாரு? நம்பர் 2, நாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதினால் பயந்து நாங்கள் ஒளித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறகு தேவன் கேட்கிறார், ஆதாமே நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? சாப்பிட்டானா இல்லையாங்கிறது தேவனுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும் தானே? அப்புறம் எதுக்குங்க கேட்டாரு? எப்பவாவது இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆதாமே நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? தேவனுக்கு 100% தெரியும் ஆதாம் சாப்பிட்டுட்டான்னு. பிறகு எதுக்கு கேள்வி கேட்டார்? எதுக்காக கேள்வி கேட்டார் தெரியுமா? பின்னால சொல்றேன். புசித்தாயா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆதாம் என்ன சொன்னான் தெரியுமா? தேவரீர் தந்தீரே. இப்ப விரல நீட்டு யார காமிக்கிறான்? ஆக்சுவலா தப்பில்லாம் உங்களதுதான். ஆக்சுவலா உங்ககிட்ட இந்த ஸ்திரீய கொடுங்கன்னு யார் கேட்டது? தேவரீர் நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ. இப்ப என்ன சொல்றான்? இந்த ஸ்திரீ. அதுக்கு முன்னால பாட்டெல்லாம் பாடிட்டான். தெரியுமா உங்களுக்கு பாட்டு பாடின விஷயம்? தெரியாதா? சரி, காட்டுறேன் வாங்க. ஆதியாகமம் 2 அதிகாரம்
ரெண்டாவது வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். ஒரு பாட்டே பாடிட்டான். எப்பொழுது ஏவாளை பார்த்தானோ ஒரு கவிஞனாவே ஆய் கவிதை எழுதிட்டான். அது இங்கிலீஷில் கூட அழகா சொல்லுவாங்க, எவ்ரிபடி இஸ் அ போயட் வென் ஹீ இஸ் இன் லவ். அன்பில் விழுந்த எல்லாரும் கவிஞர் ஆயிடுவாங்களாம். அதை பார்த்தோமே, ஏவாளை பார்த்து ஆதாம் கூட அழகா பாட்டு எழுதிட்டான். அழகா ஒரு கவிதை எழுதி அவள் மனுஷி என்று சொன்னான். மனுஷி என்றான், அதாவது மைன் அப்படின்னு கூட சொல்லிட்டான். ரைட். ஆனா எப்போ தவறு நடந்ததோ, ஆதாமே அந்த கனியை நீ புசித்தாயோ கேட்டப்போ ஆதாம் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன என்ன செய்ய சொல்றீங்க? தேவரீர் தந்தீரே, இதோ திஸ் லேடி, இவதான் அந்த கனியை கொடுத்தா. சோ தப்பு என்னது இல்லை. யாருது? உங்க தப்பு தான். ஆக்சுவலா அவ எதுக்கு எனக்கு கனியை கொடுத்தான் சொல்லுங்க. சரி, கனியை கொடுத்தா இவன் புத்தி எங்க போச்சு? இவனுடைய அறிவு எங்க போச்சு? முதலில் தேவன் மீது குற்றம் சுமத்தினான், இரண்டாவது மனைவியை நிந்தித்தான். கொஞ்சம் கவனிங்க, இதுக்குள்ளிருந்து நாம என்ன கத்துக்க போறோம்? அந்த குடும்பத்திலே ஒரு தவறு நடந்தது. அந்த குடும்பத்திலே ஒரு தவறு நேருகிற போது அந்த குடும்ப தலைவனாக யார் பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும்? கணவன் பொறுப்பேற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து, ஆதாமே அந்த கனையை புசித்தாயோ என்று தேவன் கேட்டபோது எதற்காக அந்த கேள்வியை கேட்டார் தெரியுமா? ஆதாம் தவறை ஒத்துக்கொள்ளுவானோ என்றுதான். புசித்தாயோ என்று கேட்டபோது சாப்பிட்டுட்டான் ஆண்டவரே, புத்தி கெட்டு போய் சாப்பிட்டுட்டான் ஆண்டவரே என்று ஒத்துக்கொள்ளுவானோ என்னவோ. தன் தவறை ஒத்துக்கொண்டிருந்தால் தேவன் மன்னிக்கலாம் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியாது. ஆனால் அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் புசித்தாயோ. ஆனால் அவன் ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கல. அவன் என்ன செஞ்சான்? என்ன செய்ய சொல்றீங்க? நீர் கொடுத்தீரே இந்த ஸ்திரீ, அவதான் எனக்கு அந்த கனியை கொடுத்தா, அதனால தான் சாப்பிட்டேன். நடந்த தவறுக்கு தானும் கூட ஒரு காரணம் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய மனைவியை குற்றம் சாட்டி, இவளால்தான் உம்மால்தான். அநேக சந்தர்ப்பங்களிலே குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகிற போது, குடும்பத்திலே சண்டைகள் எழும்போது கணவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன்னாலதான். மனைவி என்ன சொல்லுவாள் தெரியுமா? உங்களாலதான். உன்னாலதான் குடும்பத்தில் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. உன்னாலதான் இந்த குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்லை. உன்னாலதான் இந்த குடும்பத்துல நிம்மதி இல்ல. உன்னை கட்டிக்கிட்டதாலதான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான், உன்னாலதான். எங்க மனைவி உங்களாலதான் சொல்லிக்கிட்டு இருப்பா, இந்த பக்கம் கணவன் உன்னாலதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உன்னாலதான், 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 உன்னாலதான் சொல்றாங்களே தவிர தப்ப உணர்லையே. ஏன் நம்முடைய குடும்பங்களிலே அமைதி இல்லை? ஏன் நம்முடைய குடும்பங்களிலே நிம்மதி இல்லை? ஏன் நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் இல்லை? என்ன காரணம்? உணர்ந்தா நல்லா இருக்கும். ஆனா கணவனும் உணர்றதில்ல, மனைவியும் உணர்றதில்ல. என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒருவரை ஒருவர் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதனாலே, ஐயா அம்மா கவனிங்க, உன் குடும்பம் நிலையா இருக்காது. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதனாலே உன்னுடைய குடும்பம் கட்டப்படாது. அன்று ஆதாம் மனைவியை நிந்தித்தான், அவளால் தான் இதெல்லாம் நடந்தது. அப்பொழுது தேவன், ஏவாளே சரி நீ ஏன் புசித்தாய்? ஏவாளாவது ஒத்துக்கொண்டிருந்திருக்கணும். மன்னிங்க ஆண்டவர, 99 கனிகளை கொடுத்தீங்க, ஆனா திருப்தி இல்லாம பேராசைக்கு ஆளாகி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அந்த கனியை சாப்பிடணும்னு தோணுச்சு, ஆனா அந்த சாத்தான் வந்து என்னை சோதிச்சதுனால அந்த கனியை சாப்பிட்டுட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் சாப்பிட்டது மட்டும் இல்லாம என்னுடைய கணவனையும் வற்புறுத்தி சாப்பிட வச்சிட்டேன். இதெல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்று ஒத்துக்கொண்டிருந்தா கவனிங்க, சரித்திரம் ஒருவேளை வேறு மாதிரி இருந்திருக்கும் என்னவோ. அந்த மனைவியும் ஒத்துக்கொள்ளவில்லை, நீ ஏன் புசித்தாய் என்று கேட்டபோது ஏவாள் என்ன சொன்னால், நான் என்ன செய்ய சொல்றீங்க? அதோ அந்த சர்ப்பந்தான், அந்த சர்ப்பந்தான் என்ன சோதிச்சு நான் அந்த கனியை புசிக்கும்படியே செஞ்சிருச்சு. தயவு செஞ்சு கவனிங்க, செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் மூடி மறைக்க முயற்சி செய்வது தேவனுடைய பார்வையிலே குற்றம். இரண்டாவது, செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் உடன் இருப்பவர்கள் மீது குற்றம் சுமத்துவது தேவனுடைய பார்வையில் குற்றம். இந்த நாட்களில் அநேக குடும்பங்களிலே சாத்தான் நடத்துகிற தந்திரமான காரியம் இதுதான். ஒருவரையொருவர் நிந்தித்துக் கொள்ளுகிறார்களே தவிர உண்மையான பிரச்சனையை இருவரும் புரிந்து கொள்ளாமல் ஜீவிப்பதனாலே என்ன நடக்கிறது? கவனிங்க,
ஒருபுறம் ஆதாமத்தன் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை, மறுபுறம் ஏவாளும் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒருவரை ஒருவர் நிந்திப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இருவர் மத்தியிலே ஒற்றுமை இல்லை, அவர்கள் இருவர் மத்தியிலே சமாதானமும் இல்லை. எப்பொழுது அவர்கள் இருவருக்கு இடையிலே ஒற்றுமை இல்லையோ சமாதானம் இல்லையோ ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்தி அதை தேவன் பார்த்தாரோ என்ன செய்தார் தெரியுமா? உங்களைப் போன்றவர்களுக்கு இதை போன்ற ஏதேன் தோட்டம் அவசியம் இல்லவே இல்லை. இது சம்பூரணமான தோட்டம், இது என் சந்நிதி இருக்கிற தோட்டம், நான் வாசம் செய்கிற தோட்டம். நான் வாசம் பண்ணுகிற இந்த தோட்டத்தில், என் சந்நிதி இருக்கிற இந்த தோட்டத்தில், என்னுடைய சம்பூரணம் இருக்கிற இந்த தோட்டத்தில், என்னுடைய சகவாசம் இருக்கிற இந்த தோட்டத்தில், உங்களைப் போல் ஒருவர் மீது ஒருவரும் குற்றம் சாட்டுகிறவர்கள் வசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே என்ன செய்தார் தேவன்? அந்த கணவனையும் மனைவியையும் வெளியே துரத்தி விட்டார். அவர்கள் எங்கே போனார்கள்? குறுக்கும் நுட்புதர்கள் இருக்கிற இடத்திற்கு தூக்கி எறியப்பட்டார்கள். வியர்வை சிந்தினாலொழிய வயிறு நிறையாத நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். எங்கிருந்து? சம்பூரணமான ஒரு வாழ்க்கையிலிருந்து. எதனால் விரட்டப்பட்டார்கள்? அவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை. நிந்திப்பதற்கே நேரம் சரியாக இருந்தது. சகோதரனே, சகோதரியே, தயவு செஞ்சு கவனி. உன்னுடைய மனைவியை நீ குற்றம் சுமத்துவதனாலே, உன்னுடைய கணவனை நீ குற்றம் சுமத்துவதனாலே, ஒருவரை ஒருவர் நிந்தித்துக் கொள்வதனாலே எதை இழந்து போகிறீர்கள் தெரியுமா? சமாதானத்தை இழந்து போகிறீர்கள், தேவனோடுள்ள ஐக்கியத்தை இழந்து போகிறீர்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற சம்பூரணத்தை, சௌக்கியத்தை, சகல ஆசீர்வாதங்களை தங்களுக்கு தாங்களே இழந்து போகிறீர்கள். இதுதாங்க சாத்தானுடைய தந்திரம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிற போது சாத்தான் இடையில் புகுந்து உனக்குள்ள குறைகளை, பலகீனத்தை கண்டுபிடித்து உன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல், குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல், சமாதானம் இல்லாமல் குலைத்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கு நீயேனோ ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறாய். குறைந்தது இன்றாவது உன் தவறை உணர்ந்து கொள்வாயா? கணவனை நிந்திப்பதை விட்டுவிடுவாயா? மனைவியை நிந்திப்பதை விட்டுவிடுவாயா? குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? குடும்பத்தில் இருக்கிற அமைதி இன்மைக்கு காரணம் என்ன? குடும்பத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன என்பதை உணர்ந்து வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். இந்த நாள் எத்தனை பேர் நம்மில் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறீர்கள்? நான் ஒரு கணவனாக என்னுடைய வீட்டை ஆவிக்குரிய வழியிலே வழிநடத்த வேண்டும், ஜெபமுள்ளவனாயிருக்க வேண்டும், விசுவாசமுள்ளவனாயிருக்க வேண்டும், அப்படிப்பட்ட நானே மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் என்னுடைய மனைவியை ஆவிக்குரிய வழியில் நடத்த முடியாமல் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்த முடியாமல் இருக்கிறேன், குறையெல்லாம் என் மீதுதான் என்று கணவன் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். அதே போல மனைவி, நம்ம வீட்டுக்கு விளக்கு யாருன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் வீட்டுக்கு விளக்கு யாரா? குடும்ப தலைவியா? ஆனா அந்த வீடு பூரா இருட்டா இருந்தா அதுக்கு காரணம் கணவனா? ஏங்க இது நியாயமாங்க? வீட்டோட விளக்கு குடும்ப தலைவினா அது அணையாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவளுடையதானே? அந்த வீடு எப்பொழுதும் வெளிச்சத்தில் இருக்க வேண்டியதை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு மனைவியுடையதுதானே? சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிங்க. வீட்டுக்கு எஜமானனாக தேவன் வைத்தார். ஆனால் வீட்டை காக்கிற ஒரு மகா பெரிய பாக்கியத்தை தேவன் ஸ்திரீயினுடைய கரங்களில் வைத்தார். ஒரு அற்புதமான திட்டம் அது. எப்பொழுது கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறானோ, எந்த மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படுகிறாளோ, அந்த வீடு அபிவிருத்தி அடையும். அப்படி இல்லாமல் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, சச்சரவு பண்ணிக்கிட்டு, மன வருத்தங்களை உண்டாக்கிக்கிட்டு எந்த கணவனும் எந்த மனைவியும் இருக்கிறார்களோ, வாழ்கிறார்களோ, அந்த குடும்பம் சிதைந்துவிடும். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனை சகோதரியே, ஒருவரையொருவர் நிந்தித்துக் கொண்டு, ஒருவரையொருவர் குற்றம் சுமத்திக் கொண்டு, ஒருவரையொருவர் திட்டிக் கொண்டு, பெற்ற பிள்ளைகளுக்கு முன் துன்மார்க்கமாக நடந்து கொண்டால் அந்த பிள்ளைகளுடைய மனதில், கவனி சகோதரியே, கவனி சகோதரனே, ஒரு முத்துரை பதிந்துவிடும். அது என்னவென்றால், எங்க அப்பா ரொம்ப மோசமானவர், அவர் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளவுதான், எங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். எங்க அம்மா ரொம்ப ரொம்ப மோசம், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்ற எங்க அப்பாவை இஷ்டம் போல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்கின்ற ஒரு அபிப்பிராயம் அவர்கள் மனதில் பதிந்து விட்டதென்றால், நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், பதில் சொல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கைகளில, ஒருவேளை அது இப்ப கஷ்டம், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு தடவை நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க, உங்க கையில ஊசி தழும்பு இருக்கா இல்லையா? ஐயா பெரியவரே, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கா இல்லையா? உங்க கையில இருக்கா? இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தா போய் உடனே போட்டுக்கோங்க, ஏனென்றால் அது அவசியமானது. உங்க வயசு 70 இருக்கலாம், அல்லது 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், அல்லது 50 இருக்கலாம், அல்லது 60 இருக்கலாம், உங்க கைகளில் என்ன இருக்குங்க? ஊசி தழும்பு இருக்கு. பெரியவங்க சொல்லுங்க, இருக்குல்ல? எப்போங்க அதை நீங்கள் போட்டீங்க?
சொல்லுங்க. சின்னதா இருக்கும்போதா கல்யாணம் அனுப்பா? சின்ன வயசுல, சின்ன வயசுல ஊசி போட்டு அந்த தழும்பு இன்னைக்கும் இருக்கா இல்லையா? இப்படி நான் எதையாவது கேட்டுக்கிட்டு இருந்தேனா கண்டிப்பா அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். கவனிங்க, நான் சொல்றேன். சின்ன வயசுல ஒரு தழும்பு ஏற்பட்டது சரீரத்துல. இப்ப இங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிற அநேகர் பெரியவங்க, ஊழியக்காரங்க, 85 வயசு வரைக்கும் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கும் கூட அன்னைக்கு போட்ட அந்த ஊசி தழும்பு எங்க சரீரத்து மேல இருக்கு. உன்னுடைய பிள்ளைகள் மனசுல நீ ஒரு அகங்காரமான தாய் அப்படிங்கிற தழும்பு நெஞ்சில பதிஞ்சிருச்சுன்னு வைங்க. நீ உன் மனைவியை அடிக்கிற, திட்டுகிற, இம்சைப்படுத்துகிற ஒரு துன்மார்க்கமான கணவன் என்கிற தழும்பு உன்னுடைய மகனுடைய மகளுடைய இருதயத்துல பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ செத்து போற வரைக்கும், அல்லது அவங்க செத்து போற வரைக்கும், இந்த இருதயத்துல ஏற்பட்ட தழும்பை யாராலையும் அழிக்கவே முடியாதுங்க. அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? உன்னுடைய வயசு 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகளோட வயசு ஒரு 40 கூட இருக்கலாம். அவங்க மனசுல இருக்கிற ஒரே ஒரு எண்ணம், என் டாடி பக்கா துன்மார்க்கன். என் சின்ன வயசுல தான் பார்க்கறேன், ஒரு நாள் கூட எங்க அம்மா சந்தோஷப்பட்டதில்லை. இவரை கட்டிக்கிட்டு எங்க மாமி நரகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவ்வளவு மோசமானவர் என்ற தழும்பு நெஞ்சில பதிஞ்சிருச்சுன்னா எங்க மம்மி ஒரு பயங்கர அகங்காரி. ஒரு நாள் கூட எங்க டாடி சந்தோஷமா இருந்ததில்லை, ஒரு நாள் எங்களை அன்பா பார்த்துக்கிட்டதில்லை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான், வாயை திறந்த அவ்வளோதான், எல்லாருக்கூடிய சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நரகமாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க என்ற தழும்பு சின்ன வயசில் அவங்கள நெஞ்சில் உண்டாக்குனது நீ தான் தாயே. சாகர நாள் வரைக்கும் அந்த தழும்பு ஆறாது. ஆண்டவர் நாமத்தில் நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன், இன்னைக்காவது சத்தியங்களை உணர்ந்து அந்த தழும்பை சின்ன வயசுலேயே அகற்றி போட்டுட்டா நல்லாயிருக்கும். இந்த சிறுவனுக்கு 11 அல்லது 12 வயசு. தந்தை மறித்து கிடக்கிறார், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை மாத்திரம் தூரமா போய் நின்று, அந்த பிணத்துக்கு விட்டு தூரமா போய் நின்று இந்த பாடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரே ஒரு பிள்ளை தந்தை மறித்து கிடக்கிறார், அந்த பிள்ளை அழவே இல்லைங்க. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, அந்த மகன் மாத்திரம் அழவே இல்லை. இதை ஒரு ஆண்டி கவனிச்சாங்க. அந்த மகனிடத்துல போய் மெதுவாக அவனை பக்கத்தில் கூட்டிட்டு போய், தம்பி உன் டேடியோட பாடியை இப்போ எடுத்துட்டு போயிடுவாங்கப்பா, அதுக்கப்புறம் நீ அவர் முகத்தை பார்க்கவே முடியாது, போய் ஒரு தடவை அவர் முகத்தை பார்த்துக்கோ. அந்த சிறுவன் சொல்லுகிறான், நான் பார்க்க மாட்டேன். என்னப்பா அப்படி சொல்கிறேன், உங்கள் அப்பா இறந்து போயிட்டார், குறைஞ்சபட்சம் நீ அழக்கூட இல்லை, உனக்கு கவலையா இல்லையா, செத்தா சாகட்டும், பீட ஒழிஞ்சு போச்சு. என்னப்பா இப்படி பேசுகிற? அந்த சிறுவன் சொல்லுகிறான், உயிரோடு இருந்தப்போ என் கண்ணு முன்னால் எங்கள் அம்மாவை சாவடி அடிப்பாருங்க, அதை பார்க்கும்போதெல்லாம் என் இருதயத்தில் வேதனையால் நான் அப்படியே துடிச்சு போவேன். எங்கள் அம்மா அந்த அடியை தாங்க முடியாமல் தவிக்கும் போது சின்ன வயசில் நானும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போய் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன், செத்து போயிட்டார், எங்கள் வீட்டில் இருந்த பீடை ஒழிஞ்சு போச்சு. ஜாக்கிரதை சகோதரனே, நீ சாகும்போது உன்னுடைய மகனும் இதே போல் அழாமல் இருப்பானோ? ஏனென்றால் உன் கத்துதலினாலே, உன் துன்மார்க்கத்தனத்தினாலே. சகோதரியே, நீ சாகும்போது உன் பிள்ளைகள் அழாமல் இருப்பார்கள் என்னவோ, பீட ஒழிஞ்சுது. உயிரோடு இருந்தப்ப எங்க டேடியை சுகமா வச்சுக்கல, எங்களை சந்தோஷமா வச்சுக்கல, குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கல, நரகத்தை காண்பிட்டா செத்து போனாங்க, பிரச்சனை முடிஞ்சது. அட்லீஸ்ட் இனிமேனாவது நாங்க கொஞ்சம் சந்தோஷமா வாழ்வோம் என்று சொல்லி உன் மகனோ அல்லது உன்னுடைய மகளோ குறைந்தது உன்னை பார்த்து அழாமல் கூட இருந்து விடுவார்களோ என்னவோ. ஏனென்றால் குடும்பத்திலே நீ புகைய வைத்த அந்த நெருப்பினாலே, பிரச்சனைகளாலே ஆதாமும் ஏவாளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதி தம்பதியர் இருவருக்கும் நடுவில் சுகமில்லை, சௌக்கியமில்லை, ஒற்றுமையும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை, தேவனோடு சகவாசமும் இல்லை. இந்த உலகத்திலே ஒருவராலும் சொல்லவே முடியாது ஆதாமும் ஏவாளும் முன்மாதிரியான தம்பதிகள் என்று. அது ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போனார்கள், பாவத்தை மறைக்க முயற்சி பண்ணினார்கள், ஒருவரை ஒருவர் நிந்திக்க முயற்சி செய்தார்கள். இந்த குற்றம் சுமத்துதலால் கடைசியில் குடும்ப உறவை சம்பூரணத்திலிருந்து, சந்தோஷத்திலிருந்து வெளியேற்றும்படி செய்துவிட்டார்கள் ஆதி தம்பதிகள். அவர்களை நாம் பின்பற்றுவதற்கு வழியே இல்லை. அன்று அந்த குடும்பத்திலே சாத்தான் உள்ளே புகுத்திய அவனுடைய தந்திரம் குதர்க்கம் என்ன தெரியுமா? ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் செய்து விடுவதுதான். தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்காமல், ஆனந்தப்பட விடாமல் அவர்களை அநாதைகளாக்குவதுதான் அன்று சாத்தான் செய்த திட்டம். இன்றும் நம்மில் எத்தனை பேர்
அதே நிலையில் இல்லை. எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலைமையில் இன்று தங்கள் குடும்ப உறவிலே அனுபவித்துக் கொண்டிருக்கவில்லை? ஆண்டவர் பேரில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த தந்திரத்திலே இருந்து, இந்த சதித்திட்டத்திலிருந்து உங்கள் குடும்பத்திலே இன்றே காப்பாற்றிக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் பேரில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். மனைவியிடம் அன்பு கூறாத கணவனே, இன்றிலிருந்து மனைவியை நேசிக்க கற்றுக்கொள். உயிர் போகிற அளவுக்கு அடிப்பது எந்த கேடுகட்டவனாலும் செய்ய முடியும். ஆனால் அன்பு கூறுவதும் அன்போடு இருப்பதும் ஒரே ஒரு ஆவிக்குரியவனால் மட்டும்தான் செய்ய முடியும். நீ ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ உன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். கணவனை எதிர்த்து பேசுவது, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, அதை அனுபவிக்காமல் கண்டபடி பேசுவது, பிடிபாத குணத்தை வெளிப்படுத்துவது எந்த மூர்க்கமான ஸ்திரீக்கும் வெளிக்காட்ட முடிகிற ஒரு பாவமான குணம். ஆனால் குடும்பத்தை சமாதானமாய் கட்டிக்கொள்ளுவது ஒரு ஞானமுள்ள குடும்பத் தலைவிக்கு மட்டுமே சாத்தியம். நீ ஒரு ஞானத்தோடு இருக்கிற குடும்பத் தலைவியாயிருந்தால் நலமாயிருக்கும். உன்னுடைய குடும்பத்தை சாத்தானுடைய தந்திரத்திற்கு இடம் கொடாமல் தேவ ஆவியானவருடைய பலத்தால் கட்டிக்கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். நான் முடிக்கப் போகிறேன். இரண்டு மான்கள் காட்டில் நன்றாக மேய்ந்த பிறகு தாகம் உண்டான போது, தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீருக்காக அந்த காட்டிற்குள் தேடி தேடி சென்றபோது ஒரு சின்ன குளம் தென்பட்டது. அந்த சின்ன குளத்திலே மிக குறைந்த அளவு நீரே இருந்தது. இந்த ரெண்டு மான்களும் தண்ணீர் பருக வேண்டும் என்று சொல்லி அங்கே போயின. ஆனால் அந்த ஆண் மான் சொன்னதான், முதல்ல நீ குடி என்று. ஆனால் அந்த பெண்மான் சொன்னது, இல்லை இல்லை இல்லை, முதல்ல நீ தான் குடிக்கணும்னு சொல்லிச்சான். மறுபடியும் ஆண்மான் சொன்னது, இல்லை இல்லை, முதல்ல நீ தான் குடிக்கணும். பெண்மான் சொன்னது, இல்லை, முதல்ல நீ குடி. ரெண்டும் குடிக்கல, ரெண்டுக்கும் தாகம் பயங்கரமா தவிக்குது. ஆனா ஏன் அப்படி சொல்லுது? ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கிற அன்பு. சரி, ஒரு வேலை செய்யலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம் என்று சொல்லி ஆண்மான் பெண்மான் ரெண்டுமே தங்களுடைய அந்த வாயை அந்த தண்ணீருக்குள் வைத்தன. ஆண்மானும் குடித்தது, பெண்மானும் குடித்தது. அந்த குளத்தில் இருக்கிற இத்தனோண்டு தண்ணி மட்டும் குறையவே குறையலங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த ஆண்மான் என்ன நினைத்ததான், நான் குடிக்காம இருக்கலாம், பெண்மான் குடிக்கட்டும்னு சொல்லி. அந்த பெண்மான் என்ன நினைச்சதுன்னா, நாம குடிக்காம இருந்தா அந்த ஆண்மான் நல்ல வயிறு நிறைய தண்ணி குடிக்கட்டும்னு சொல்லி. ஆனா ரெண்டுமே குடிக்கல. அப்படியே இரண்டும் குடிப்பதைப் போல நடித்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு காரணம், ஒண்ணு மேல இன்னொன்னு இருக்கிற உயிர். இத சொல்றப்போ சில சிஸ்டர்ஸ் மனசுக்குள்ள என்ன என்னன்னு தோணுனா, அந்த மாதிரி மான் எனக்கு கிடைச்சிருந்தா, அந்த மாதிரி ஒரு மான் எனக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க வீட்டுக்காரர் ஃபுல்லா தின்னு குடிச்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்காரம்மா அவளை சமைச்சு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டு நேரம் படுத்திருப்பா. இது என்ன கோலங்க? இதெல்லாம் கோலம். இது ஒரு குடும்பம் இல்லவே இல்லைங்க. இன்றிலிருந்தாவது மான்கள் ஒண்ணுக்குன்னு அந்த அளவுக்கு உயிரா நேசிக்குதுன்னா, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அன்பு பாராட்டுகிற கணவனாய், அன்பு பாராட்டுகிற மனைவியாய், தாயாய், தந்தையாய் நீ வாழ்வாய் என்றால் உன்னுடைய குடும்ப உறவு கட்டப்படும். அப்பொழுது சாத்தானுடைய தந்திரங்கள் தட்டி போடப்பட்டுவிடும். உன்னுடைய குடும்பமோ தேவனை மகிமைப்படுத்துகிற குடும்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேண்டும் என்று விரும்புவோர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? ஜெபிக்கலாம். ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசினீரையா. ஆதாம் ஏவாள் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை ஒருபோதும் அது நல்லதல்லவென்று, அந்த வாழ்க்கை முறையை ஒருவரும் பின்பற்றக்கூடாதென்று பரிசுத்த வேதாகமத்துலே அவர்களை குறித்து மிக தெள்ளத் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறீர். இன்று எங்களோடு தெளிவாக பேசினீரப்பா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மாற்றத்தை வேண்டுகிறார்கள். குடும்ப உறவுகளை குலைத்து போடுகிற சாத்தானுடைய தந்திரங்களை, சதிகளை மேற்கொள்ளுகிற வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று ஒவ்வொரு கணவனும் அடிப்பது, கத்துவது, அடிதடி எல்லாவற்றையும் மறந்து மனைவியை நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய பிடிவாதத்தை, தேவையில்லாத ஆசைகளை எல்லாம் புறந்தள்ளி கணவனுக்கு கீழ்ப்படிந்த ஞானத்தோடு தங்களுடைய வீட்டை கட்டிக்கொண்டு பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல தகப்பனாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை நீர் அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரியப்படுத்தும் மோட்சத்துக்கு செல்லும் வழியை போதித்து ஒவ்வொரு சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு காண்பிக்கும் நன்னடத்தை பெற்ற இளைஞர்களாக மாற்றி அமைக்கும்
தேவன் ஆசைப்பட்ட குடும்பமாக உன் குடும்பத்தை நிர்மித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வெறுப்படைந்த ஜீவிதத்தில் இருந்து விடுவித்து நிர் உற்சாகத்தை தொலக்கிவிட்டு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்து குல மத பிராந்திய தத்துவங்களுக்கு விலகி ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் சுத்தமான ஏராளமாக வசனத்தை கொடுக்கும் தேவனின் ஆலயம், தேவனின் மகிமையால் நிறைந்த ஆலயம், தேவனால் 52 நாட்களில் நிர்மிக்கப்பட்ட அற்புதமான ஆலயம், நம் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய ஆலயம், லட்சத்துக்கு மேல் உறுப்பினர்களை கொண்டு உலகத்திலேயே மிக விரைவாக வளர்கின்ற ஆலயம் நம் கல்வரி டெம்பிள். இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்களும் தரிசியுங்கள். உங்கள் ஜீவிதங்களை சரி செய்து கொள்ளுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.